நான் சொல்லியிருந்த மூணு விஷயம். ஒன்று, முகமது தல்கா தான் உங்களுக்கு அடிப்படை. சரி, அந்த முகமது தல்கா என்பவரை பற்றி ஹாக்கிம் நல்ல தெரியும்னு சொல்லிட்டார், நல்லவர்னு சொல்லிட்டார், ஜஹபியும் சொல்லிவிட்டாருன்ட்டான். மூணாவது நான் என்ன ஆதாரம் காட்டுறேன்னு கேட்டால், இப்னு ஹஜர் அவர்கள் அந்த முகமது தல்காவை பற்றி பேசும் பொழுது சதோக்குன், உண்மையாளர் அப்படின்னு சொல்கிறார். இதை நான் எடுத்து போட்டேன். உண்மையாளர் யாரை சொல்லுவாங்க? யாருன்னே தெரியாத அளவு உண்மையாளர் இருப்பாங்களா? உண்மையாளர் ஒருத்தருக்கு சொன்னாலே அவர் போய் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சது மட்டும் இல்லை, அவர் நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவர் உண்மையாளர்னு போட்டிருந்தார்னு சொன்னால், அப்போ அறியப்படாதவர் நீங்கள் சொன்னீங்களே அது அவுட்டு. அறியப்பட்டு இருக்குது, அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, உண்மையாளருங்கிற அளவுக்கு தெரிஞ்சு டீட்டெயில் வச்சுருக்காரு அப்படின்னு நான் போட்டிருந்தேன்ல. அதுக்கு என்ன செய்கிறானா, இப்னு ஹஜர்ட்டையும் வந்து பாஞ்சிட்டாங்க. இப்னு ஹஜர் உண்மையாளர்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? சும்மா அறியப்படாத ஆட்கள் எல்லாம் ஹாக்கிம் சொல்லுவார்ல, அவரை பின்பற்றி சொல்லிட்டாருன்னு புழுகுறாங்க. இப்னு ஹஜர் உண்மையாளர்னு சொன்னார், இப்னு ஹஜரையும் பிடிச்சிவிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து இந்த ஹதீஸை நம்ம பலவீனம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இதை வந்து இவன் இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறான். இவன் சொல்லுவதை நம்ம ஏற்றுக்கிற கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? ஹாக்கிமை மௌத்தாக்கு, ஜஹபியை மௌத்தாக்கு, இப்னு ஹஜரையும் கொடுத்துக்கணும் மிதி. இப்போ ஒன்றும் இல்லை, மூணு விட்டாங்கன்னா அது சரியாக பலவீனமாக போயிடும். ஆனால் இப்னு ஹஜர் உண்மையாளர்னு சொல்கிறார, அவர் வந்து இப்னு ஹிப்பானை பின்பற்றி சொல்கிறாராம். சதுவுக்குண்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார் உண்மையாளர்ன்று. இப்னு ஹிப்பான் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு கொள்கை வச்சுருக்கிறார். என்ன கொள்கை? யாரை பற்றி எந்த விவரமும் கிடைக்கவில்லையோ அவர்களெல்லாம் உண்மையாளர்னு போடுவார் இப்னு ஹிப்பான். அதை எல்லாருமே நிராகரிப்போம், நீங்கள் நானும் எல்லோரும் நிராகரிப்போம். ஏன்னு கேட்டால், பல மஜ்ஹூலான ஆட்களை எல்லாம் உண்மையாளர்பார். அவர் யார் என்று அறியப்படாதவர்களையெல்லாம் இப்னு ஹிப்பான் என்ன செய்வார், உண்மையாளரும்பார். அவர் உண்மையார்னு சொல்லுவார்னு சொன்னால் அதுதான் இப்னு ஹஜருக்கு அர்த்தமா? இப்னு ஹஜர் உண்மையாளர்னு சொல்வதற்கு அர்த்தம் என்னென்னா, இப்னு ஹஜர் நூலில் நீ பாரு யாரை உண்மையாளர்னு சொல்வேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை சேர்க்குறாங்க. இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பின்பற்றி சொல்கிறாராம். யாரை பின்பற்றி? அதாவது பாருங்கள், ஒரு அரபி வாசகத்தை போட்டுற அந்த வாசகத்தை பாருங்கள், அதுக்கு அர்த்தம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்னு ஹஜர் அவர்களும் இப்னு ஹிப்பான் அவர்கள் நம்பகமானவர் என்று சொன்னால் அதை பின்பற்றி சதுக்குன், உண்மையாளர் என்று மக்பூல் என்று குறிப்பிடுவார் இப்படின்னு அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. அரபியில் அப்படி இல்லை, அரபியில் எப்படி இல்லை, அதாவது இப்னு ஹிப்பானை பின்பற்றி சொல்வார்னு இல்லை. எப்படி இருக்குது பின்பற்றிங்கிற வார்த்தை எடுத்துக்காட்டு பார்ப்போம். கிடையாது. அதாவது ஓ ஹாதிகில் அன்ஹாவு சலாஹத்துள்ளதி வக்கஃபஹ ஜஹபி, ஜஹபி எதை வந்து பெண்டிங்கில் வைத்திருக்கிறாரோ, மின் தௌஹீக் இப்னு ஹிப்பான், இப்னு ஹிப்பான் நம்பகமானவன்னு சொல்லியிருப்பார்ல, சிக்கத்து சதுக்குன் உசிக்கண்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி சொல் இப்னு ஹஜரிடம் வந்திருக்கிறது. இப்னு ஹஜரும் என்ன செய்வார்னு கேட்டால், சிலரை சதுக் என்று சொல்வார், சிலரை சிக்கத் என்று சொல்வார். இப்னு ஹிப்பான் சொல்வது போல் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்னு தான் இதில் வருது. இவங்க என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், அந்த டெக்ஸ்டில் இல்லாத ஒன்றை அதை பின்பற்றி, எதை பின்பற்றியா, இப்னு ஹிம்பானை பின்பற்றினா அவர் சொன்ன அர்த்தத்தில் சதுக்குன்னு போட்டார். அப்போ சதுக்குன்னா உண்மையாளருங்கிற அர்த்தம் கிடையாது. இப்னு ஹிம்பான் சதுக்குன்னு யாரை சொல்வார், மஜ்ஹூலை சொல்வார். யார் என்று அறியப்படாதவர்களையெல்லாம் உண்மையாளரும்பார். ஏன்னா யார் குறை சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, ஒருத்தருக்கு அட்ரஸே இல்லை, யாரை குறை சொல்லியிருப்பாங்களா? அட்ரஸ் இல்லாதாலையும் நம்பகமானவர்னு சொல்லுவார் இப்னு ஹிப்பான். அது மாதிரி தான் இப்னு ஹஜர்னு சொல்லிட்டான்னு இப்னு ஹஜர் மேலேயும் பழி அள்ளி போட்டுவிட்டாங்க. ஆனால் இப்னு ஹிப்பானை பின்பற்றிங்கிற வார்த்தை அதில் இல்லை. அது போக அந்த இப்னு ஹஜர் இருக்கார்ல, இந்த விமர்சனங்கள் எல்லாம் சதுக்குன்னு எதில் சொல்கிறாருன்னு கேட்டால், தக்ரீபு தஹ்தீபுங்கிற ஒரு நூல், அதெல்லாம் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அந்த தக்ரீபு தஹ்தீபு நூலில் தான் இப்னு ஹஜர் என்ன செய்வார்னு கேட்டால், தஹ்தீபு தஹ்தீபுன்னு எழுதியிருக்கார். அது வந்து ஒரு அறிவிப்பாளர் எடுத்து ஏ டு செட்டு விளக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு 20 பக்கம்லாம் எழுதுவார், ஒரு அறிவிப்பாளருக்கு 5 பக்கம்லாம் எழுதுவார். அவர் யாட்டம் தெரிவித்தார், இவர் யாட்டம் தெரிவித்தார், அவர்கிட்ட கேட்டவர் யார், இப்போ மோத்தா போனார், யாரையெல்லாம் சந்திச்சிருக்காரு, எந்தெந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி போயிருக்காரு, அவர் நல்லவங்கன்னு சொன்னவங்க எத்தனை பேர், கெட்டவங்கன்னு சொன்ன, இது லிஸ்ட்டை பூரா தொடுத்து போகிறது என்னது, தஹ்தீபு தஹ்தீபுன்னு ஒரு நூல். இன்னொரு நூல் தக்ரீபு தஹ்தீப். தக்ரீபு தஹ்தீப் என்னென்னு கேட்டால், ஒரு அறிவிப்பாளர் எடுப்பார், ஒத்த சொல்லில் விமர்சனம் பண்ணுவார், இவர் உண்மையாளர், இவர் நம்பகமான, டீட்டெயிலெலாம் இருக்காது. அப்போ டீட்டெயில் இல்லாமல் அவர் சாராம்சத்தை பிழிந்து, தஹ்தீப் என்பதில் வந்து முழு விமர்சனம் இருக்கும், தக்ரீப் என்பதில் வந்து இவர் மிக நம்பகமானவர், இவர் ஓரளவு பரவாயில்லை
இவரை நம்பலாம், இவர்கிட்ட தவறு வந்திருக்குன்னு ஒரு வரி ஒரு ஒரு சொல்லு தான் சொல்லுவார். இப்படி விமர்சிக்கிற நூலுக்கு பேர் தான் தக்ரீபு தகதி. அந்த தக்ரீபு தகதியில் சில அறிவிப்பாளர்களை பற்றி சதுகுண்டு போடுறார். அவர் தானே போடுறார் சதுகுண்டு, அவர் போடுறதுக்கு அவர்கிட்ட தான் அர்த்தம் தேடணும். அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், முன்னுரையிலேயே நான் போடுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன அர்த்தம்னு அவர் விளக்குறார். இவங்க இப்னு ஹஜர் சொல்லுக்கு இப்னு ஹிப்பான போய் தேடுறாங்க. இப்னு ஹஜர் புக்கில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் ஒருத்தரை சதுவு கொண்டு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு போடுறார். அதாவது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பல தரங்களை சொல்கிறார். ஒரு தகரீபில் வந்து பல வாசகங்களை சொல்கிறார், அதில் ஒன்று ஒன்றா போடுறார். அதாவது முதலாவது நான் போடுற குறிப்பில் வந்து முதலாவது என்னென்னு கேட்டால், அவர் சஹாபின்னு போடுவேன். அதாவது சில ஆட்களுக்கு நான் சஹாபின்னு போடுவேன். அப்படி போட்டேனேயானால் அவங்கள பற்றி எந்த குறையும் கிடையாது, 100% அர்த்தம், 100 மார்க்குன்னு அர்த்தம். அது சிலரை சஹாபின்னு போடுவார், லஹு சுஹபத்துன் அவ் சஹாபியுன் மஷ்ஹூருன் போடுவார். இப்படி சில ஆட்களை பற்றி இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறேன். அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, அதை விட்டுருங்க. இரண்டாவதாக வந்து நான் இந்த வார்த்தையை போடுவேன். எப்படி போடுவேன்? அதாவது பெரிட்டி டிகிரி இருக்குல்ல, மிக மிக உறுதியானது, மிக நல்லது, மிகங்கிற சேர்த்துருக்குல்ல, அந்த சொல்லோடு நான் என்ன செய்வேன், சிலரை விமர்சிப்பேன். எப்படி? மிக சிறந்தவர், மிக நம்பிக்கையாளர் அப்படின்ற வார்த்தையை நான் போடுவேன். அதாவது சிக்கத்துன்னா சாதாரண நம்பிக்கையாளர், அவுசக்குன்னா மிக நம்பிக்கையாளர், இஸ்மு தஃபலில், அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில் உள்ள சொல்லை நான் பயன்படுத்துவேன், சிலருக்கு அப்படி பயன்படுத்துவேன். அப்படி பயன்படுத்தும்போது என்ன செய்வேன் கேட்டால், அவுசக்கு மிக நம்பிக்கை அப்படி சொல்லுவேன். அல்லது நம்பிக்கையாளருங்கிற அந்த ஒரு சொல்லையே 2 times சொல்லுவேன், சிக்கத்துன் சிக்கத்துன். ஒரு ஆளை பற்றி என்ன செய்வேன் கேட்டால், சிக்கத்துன் சிக்கத்துன், நம்பகமானவர் நம்பகமானவர் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது சிக்கத்துன் ஹாஃபில் உன், சிக்கத்து ப்ளஸ் ஹாஃபில், ஹதீஸ்களை மரணம் செய்தவர், இப்படி நான் சொல்லுவேன். இவங்களெல்லாம் சஹாபாக்களுக்கு அடுத்த தரஜாவில் உள்ளவர்கள். சில ஆட்களுக்கு வந்து சஹாபின்னு போடுவேன், ஃபஸ்ட் ரேங்க் அது. சில ஆட்களுக்கு வந்து மிக நம்பிக்கையாளர்னு போடுவேன், அல்லது நம்பிக்கையாளர் நம்பிக்கையாளர்னு போடுவேன், அல்லது நம்பிக்கையாளர் ஹதீஸை மரணம் செஞ்சவர்னு போடுவேன். இந்த வார்த்தைகளை போடுவேனேயானால் அவங்க தான் முதல் தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு ஹாஃபில் இப்னு ஹஜர். மூணாவதாக என்ன செய்வேன் கேட்டால், இந்த நம்பிக்கையாளர்கள் என்பதை மிகங்கிறத கழிச்சிட்டு நம்பிக்கையாளர், நேர்மையானவர், உறுதியானவர் அப்படின்னு நான் போடுவேன். அதாவது சிக்கத்துன், முத்துக்கினுன், சபத்துன், அதுலுன், இப்படி சிலரை பற்றி நான் பேசுவேன். அப்படி பேசுனேன்னா அவங்களும் நம்பிக்கையான ஆள் தான், மிக நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை. மூணாவது இது. 4வது தரஜாவில் உள்ளவர்களுக்கு தான் என்ன போடுவேன் கேட்டால், ஒயிலைகள் இஷாரத்து, அதாவது அர்ராபியத்து மண் கசரான் தரஜத்தி சலாசத்தி கலீலன், இந்த மேற்கூறிய 3 தரஜாவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஒய் இலைகள் இஷாரத்து பி சதுக்கின், அவங்களைத்தான் சதுக் என்ற சொல்லால் நான் குறிப்பிடுகிறேன். அப்போ சதுக்குன்னு சொன்னால் நம்பிக்கையானாளுக்கு தான். இந்த 3 கேட்டகரி அளவுக்கு இல்லை, அதை விட அதில் பாதாளத்திலையும் இல்லை, அதுக்கு கொஞ்சம் கீழே. அதாவது சஹாபியை விட கொஞ்சம் கீழே, தாபியன்களில் உள்ள ஆட்களோட கொஞ்சம் கீழே, நம்பிக்கையாளர்னு நான் சொன்ன கொஞ்சம் கீழே. அப்படி இருந்தாங்கன்னா சதுவுக்குன் உண்மையாளர். உண்மையாளருங்கிறது வந்து மட்டப்படுத்துகிற விமர்சனம் கிடையாது. இதுக்கு பிறகு 15 போடுறார், பட்டியல் போடுறார். அந்த 15 பட்டியலில் வந்து நம்ம 4 தான் தேவை. 4வது அந்தஸ்தில் யாரை வைக்கிறாரு? சதுவுக்குங்கிற சொல்ல சொல்கிறார். அப்போ இப்னு ஹஜர் வந்து ஒருத்தரை சதுவுக்குன்னு சொன்னால் அதை அந்த 3 தரஜாவில் இருக்காங்கல்ல, அதை விட கொஞ்சம் கீழே உள்ளவர்கள், ஆனால் நம்பிக்கையான ஆளுக்கு தான் அப்படின்ட்டு இப்னு ஹஜரே அவர் நூலில் விளக்கிட்டு சதுக்குங்கிறார். அப்போ நீ என்ன செய்யணும்? முகமது தல்ஹா என்பவரை சதுக்குன்னு போட்டார்ல, சதுக்குன்னா நம்பகமான ஆள், மிக மிக நம்பகமான ஆள்லாம் கிடையாது, நம்பகமான ஒரு ஆள் அப்படின்னு தானே அவர் சொல்லியிருக்கிறாருப்பா. இப்னு ஹஜர் சொன்னதுக்கு ஒரு அர்த்தத்தை நீ வேறு கிதாபில் இருந்து வேறு வார்த்தையை போட்டு நீ வேறு அர்த்தத்தை செஞ்சு ஏன் குழப்புற? அது மாத்திரம் இல்லாமல் இதை இந்த அர்த்தம் உங்களுக்கு போட்டு காட்டினேன். அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த தக்ரீபு நூலில் வந்து இப்னு ஹஜரி வந்து மொத்தம் வந்து 8826 ஆட்களுடைய லிஸ்ட்டை போடுறார். இந்த தக்ரீபுங்கிற மொத்த நூலை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன, ஒவ்வொரு வரி தானே எழுதுவார், ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வரி தான், அவ்வளோதான் ஒரு ஆளை பற்றி விமர்சனம். அப்படி எவ்வளோ போடுறாருன்னு கேட்டால், 8826 நபர்களை பற்றி விமர்சனம் செய்கிறார். இந்த 8000 போய் தேடுனா அது வந்து சரி வராதுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், ஒரு வால்யூம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஒரு வால்யூமில் வந்து ஒரு 825 நபர் வர்றாங்க. ஒரு வால்யூம் முதல் வால்யூமை நான் எடுத்துக்கிட்டேன்.
அவர் விமர்சிக்கிறது 8826 நான் தேடலை. நான் இப்போ உங்களுக்கு புரிய வைப்பதற்காக எடுத்துக்கொண்டது என்னென்று கேட்டால், ஒரு வால்யூமை எடுத்துக்கொள்கிறேன். அதில் 825 பேரை என்ன செய்கிறாரு, அவர் விமர்சிச்சுக்கிறார் அந்த நூலில். அந்த 825 வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால், 18 நபர்களுக்கு வந்து உண்மையாளர்கள்னு சொல்கிறார். இந்த 825 நபர்களில் பல பல வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்கிறார். ஒரு 18 நபர்களை வந்து சதுக்குன் உண்மையாளர்னு சொல்லியிருக்கிறார். அந்த 18 நபர்கள் யார், அந்த பட்டியல் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், வரிசை லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். மொத்தம் வாசிக்க தேவையில்லை, நீ என்னை பார்த்தா 18 வரும். இந்த 18 பேர் அகமது இப்னு ஹுமைது, அகமது இப்னு உபைதுல்லா, அகமது இப்னு உமர், ஆதம் இப்னு அலி, இப்ராஹிம் இப்னு ஹம்சா, இப்ராஹிம் இப்னு உமர், அஸ்ஹர் இப்னு ஜமீல், உசாமா பின் ஹப்ஸு, இசாக் பின் சுவைது, இசாக் பின் ஷாஹீன், இசாக் பின் முகமது பின் இஸ்மாயில், இஸ்மாயில் பின் அப்துல்லா, உமையா பின் பஸ்தாம், ஐமன் பின் நாபில், பிஷர் பின் ஆதம், பிஷர் பின் உபைஸ், பிஷர் பின் முகமது, பக்ரி பின் உமர், சாபித் பின் அஜிலான், இந்த 18 பேர் அதில் சதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 18 பேருமே புகாரி ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள். நல்லா விளங்கிக்கிறங்க. நீங்கள் புகாரிக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அனைத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுப்பார். ஒவ்வொரு தெரிஞ்சாலை தான் அவர் போடுவார். நம்பிக்கையற்ற ஒரு ஆளையும் புகாரில் இடம்பெறலைங்கிறதான உங்கள் கருத்து, எங்கள் கருத்துலாம் அவர் கரெக்டாக தானே ஃபில்டர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இப்னு ஹஜர் இந்த முத வால்யூமில் மட்டுமே ஒரு 18 பேரை சதுக்குங்கிறாரு. இந்த 18 பேருமே இப்னு புகாரியோட ஹதீஸை அறிவிக்கிறவங்களாம் வர்றாங்க. இந்த 18 பேர் அறிவித்த ஹதீஸில் புகாரில் இருக்குது. அப்போ புகாரி பார்வையில் இவங்கெல்லாம் யாரும் நம்பகமான ஆளுக்க. ஆனால் இவர்களுக்கு இப்னு ஹஜர் கொடுத்த வாசகம் என்ன, சதுக்குன். சதுக்குன் கொடுத்த சிக்கத்துன்னு அவுசக்குன்னெலாம் கொடுக்கல, மிக 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 நம்பிக்கை அது கொடுக்கல, உண்மையாளர்னு சொல்லியிருக்கிறார். இவர் எவர்களை உண்மையாளர்னு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரோ அந்த ஆளுக்கு இடம்பெற்ற ஹதீஸுகள் புகாரில் வருது. அப்போ புகாரில் உள்ள ஆட்கள்லாம் யார், இப்போ இவர் சொன்ன சதுக்குன்னு போட்டாரே மஜ்ஹூல்னு சொல்லுவீங்களா? அப்போ இந்த 18 சகாபாக்கள் 18 அறிவிப்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்களா புகாரில் முத வாலிமில் மட்டும். அப்போ இவர் சதுக்குங்கிற ஒரு ஆட்களாக இருக்கிறதுனால இவங்க எல்லாமே போக்கு பலவீனம் அறியப்படாதவர்னு சொல்லிடுவீங்களா? யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ இந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் நம்ம ஹதீஸ் கலையில் இறங்கியிருக்கிறோமே, இந்த மக்கள் நம்பி நம்மகிட்ட விஷயங்களை கேட்பாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் என்ன செய்கிறது, வாயில் வந்து விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த விஷயம். அதனால் வந்து